சாக்லேட். ஸோ என்கிட்ட நிறைய இருக்கு அப்படின்னு நினைக்காதீங்க, எனக்கு வந்திருக்கிறது 5 தான் வந்திருக்கு. ஸோ இந்த 5ல நம்ம இருக்கிற இங்க இருக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் அவசியம் கொடுத்துருவோம், எல்லா குழந்தைகளும் ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டோம். ஸோ 1, 2, 3, 4, 5 சாக்லேட்ஸ். ஸோ அன்ஃபர்கெட்டபிள் மூமெண்ட். இதை அனுப்பி வச்ச அனைவருக்கும் நம்ம நன்றிகளை சொல்லிடுவோம். அவசியம் நீங்களும் ஏதோ அனுப்பணுங்கிற ஆர்வத்தில் இருக்கீங்க, அவசியம் இது கீழே இருக்கிற ஒரு லிங்க்ல என்னோட மெயில் ஐடி கொடுத்துருக்கேன், நீங்க என்ன பிரியப்படுறீங்களோ அதை அனுப்பி வைக்கலாம். ஆனால் அனுப்பி வைக்கிறதுக்கு முன்னாடி மெயில் பண்ணிடுங்க, நான் அட்ரஸ் அதில் அனுப்புறேன், ரிப்ளை அனுப்புறேன், அவசியம் நீங்க அனுப்பி வைங்க. தேங்க்யூ. கண்டிப்பா அன்பான விஷயங்கள் எனக்கு மட்டும் இல்லைங்க, என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த மட்டும்தான் நான் குழந்தையிலிருந்து நானும் பண்ணிட்டு இருக்கேன். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். Touching the world. Global reach. Imagine you could connect to that world with a single interface. Bringing together the future of innovation. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம தமிழ் விஸ்டா சேனல் சார்பாக, தமிழ் லக்கி குரு சேனல் சார்பாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போறேன். உலகம் முழுக்க இப்ப ஒரு செலிப்ரேஷன் மந்த் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சரியப்படுற மாதிரி இருக்கும். உலகத்துல மெஜாரிட்டி பாப்புலேஷன் இருக்கக்கூடியது உங்களுக்கு தெரியும், மேற்கத்திய நாடுகள். மேற்கத்திய நாடுகள்ல முக்கியமா இந்த டிசம்பர் மாசத்துல செலிப்ரேட் பண்றது என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? டிசம்பர் 26. என்ன நாள்? மிக முக்கியமான நாள் டிசம்பர் 25. அப்ப டிசம்பர் 25 மிக முக்கியமான ஒரு நாள். அப்ப டிசம்பர் 25, டிசம்பர் 26 எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். ஆனால் அங்கிருந்து நமக்கு ஒரு காம்ப்ளிமெண்ட் அனுப்பியிருக்காங்க. எங்கேருந்து? இங்கேருந்து ஒரு 13,000 to 14,000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற ஒரு கண்ட்ரியிலிருந்து நம்மளுக்காக இந்த கிறிஸ்மஸில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் சார்பாக நம்மளுக்கு நம்மளுடைய தமிழ் மக்கள் நமக்கு அனுப்பியிருக்காங்க. கண்டிப்பாக இதை நம்ம கொண்டாடியே ஆகணும், அவசியம் பார்க்கணும். அந்த பார்சலை நம்ம பிரிச்சிட்டோம், அந்த பார்சல் கொரியர் பார்சலுக்கான பாக்ஸை பிரித்த உடனே அதுக்குள்ளே இருக்கிற இந்த பேக் தான் நமக்கு சர்ப்ரைசிங்காக இருக்கு. ஏதோ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற ஏதோ ட்ரெஸ்ஸிங் சம்மந்தப்பட்ட ஒரு பேக்னு நினைக்கிறோம். இல்லை, இதில் கீழே பார்த்தீங்கன்னா ஜுரிச் அப்படின்னு போட்டிருக்கு. இது வந்து ஜெர்மன் லாங்குவேஜ். ஸோ இது வந்து கண்டிப்பாக இங்கே இல்லை, சுவிட்சர்லாந்துலேருந்து வந்திருக்கு. ஸோ சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயம். இதில் என்ன இருக்குன்னு பார்க்குறோம். ஓகே, இது முப்பரிமாண கண்ணாடின்னு சொல்லுவாங்க. நம்ம ஸ்கூல் டேஸில் வந்து இப்படி வச்சு பார்ப்போம், அழகழகாக அந்த வளையலோட கலர்லாம் தெரியும். ஸோ முப்பரிமாண கண்ணாடி ட்ரையாங்குலர் ஷேப்பில் இருக்கும். ஸோ இதுதான் வந்து அங்கே ரொம்ப ஃபேமஸ் சாக்லேட். ஏன்னா சுவிட்சர்லாந்துலாம் உங்களுக்கு தெரியும், ஒன்று வைன்க்கு ரொம்ப ஃபேமஸ் சுவிட்சர்லாந்து, மணி பேங்க்கு ரொம்ப ஃபேமஸ், அடுத்தது சாக்லேட்ஸ் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ஸோ சுவிட்சர்லாந்துலாம் உங்களுக்கு தெரியும், ஆல்ஸ் மலை அடிவாரம் நிறைய நம்ம மக்கள் வாழ்கிறாங்க. அவங்களுடைய ப்ரெசன்டேஷன் இது ரொம்ப அற்புதமான ஒரு சாக்லேட். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா நிச்சயமாக இது ஒரு பிஸ்னஸாகவே நம்ம பண்ணலாம் இந்தியாவில், தமிழ்நாட்டில். ஆனால் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குங்க, ஏன்னா சுவிட்சர்லாந்தில் வந்து ஃப்ராங்க் தான் அதனுடைய வேல்யூ. இன்னைக்கு ரேட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட வேல்யூக்கும் அதுக்கும் 83-84 ரூபா. அதாவது ஒரு ஃப்ராங்கோடைய மதிப்பு இந்தியாவினுடைய மதிப்பில், அங்கே சுவிஸில் 1 ரூபா அப்படிங்கிற ஒரு ஃப்ராங்க் அப்படிங்கிறது இந்தியாவில் 84 ரூபா நம்ம கொடுக்கணும். அதனால் சுவிட்சர்லாந்துக்கு ஃப்ளை பண்ணி அங்கே போய் ஜாபில் ஜாயின் பண்ணிங்கன்னா 1000 ரூபா சம்பளம் வாங்கினாலே இங்கே 84,000 ரூபா, 10,000 ரூபா வாங்கினா ஓ பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. அதனால் யோசிங்க, யங்கர்ஸ் வரக்கூடிய ஜென்ரேஷனில் எல்லோரும் சுவிட்சர்லாந்தில் என்ன ஜாப் இருக்குதுன்னு பார்த்துட்டு அவசியம் போய் ஜாயின் பண்ணுங்கள். இந்த கிறிஸ்மஸ் டைமில் அனுப்பியிருக்கிற இந்த சாக்லேட் என்னங்கிறத நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஐட்டம் இருக்குது என்னங்கிறத பார்த்துருவோம். ஸோ இது வந்து ஒரு பிஸ்கட், இது ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கிறிஸ்மஸ். இந்த ஒன்லி எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் கிறிஸ்மஸ்க்காக இந்த பிஸ்கட்டை வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இது ரொம்ப ஃபேமஸான பிஸ்கட். இந்த பிஸ்கட் சுவிட்சர்லாண்ட்லேயே டாப் மோஸ்ட் பிஸ்கட்னு சொல்கிறாங்க, கிறிஸ்மஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவாக வரக்கூடிய இந்த பிஸ்கட். அப்படி என்ன இருக்குன்னு இந்த பிஸ்கட்டையும் நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ஓகே, இந்த 2021 எல்லாத்துக்குமே பல மகிழ்ச்சியான சம்பவங்கள், ரொம்ப கஷ்டமான சம்பவங்கள் எல்லாமே கடந்து வந்திருப்போம், ஏன்னா இந்த கோவிட் டைம்னால. ஆனால் அடுத்தது வரக்கூடிய 2021 உலகமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு
ஆத்மார்த்தமா எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம், நிச்சயமா எல்லாருடைய பிரார்த்தனையும் பலிக்கும், நிச்சயமா ஜெயிப்போம். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த பிஸ்கட்டையோட சாப்பிட்டு இந்த கிறிஸ்மஸையும் கொண்டாடிடுவோம். வரக்கூடிய நியூ இயரையும் வரவேற்போம். வரக்கூடிய பொங்கல் விழாவுக்கும் அவசியம் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். தொடர்ந்து நம்மளுடைய காணொலிகளை பார்த்து வாருங்கள். சேனலை தயவு செய்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா உலக தமிழர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டி நம்மளுடைய தமிழ் லக்கி குரு அண்ட் தமிழ் விஸ்டா சேனல்ஸ். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தமிழ் 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 லக்கி குரு, தமிழ் 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 லக்கி குரு. நடந்த தடங்களை ஜோதி தமிழில் அடையாளம் கண்டு உயிர்மை வழி என்னும் எழுத்து மொழி ஆசான கேட்கும் சதி வெளி வழி. உங்கள் உலகுக்கு உரு தந்த தமிழ், உங்கள் தாய்க்கு கரு தந்த தமிழ், தங்கள் வாழ்வுக்கு திரு தந்த தமிழ். உலகில் உள்ள அத்தனை பேரை தமிழ் 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 தமிழ்